ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் சவர் வத்தீஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி வந்து கடுகு குழம்பு. கடுகு வந்து அவ்வளவு உடம்புக்கு நல்லது, அதை வச்சு எப்படி குழம்பு பண்ணுறதுங்கிற பார்க்கலாம். அதுக்கு என்ன தேவைங்கிறத பார்த்துடலாம். கடுகு குழம்புக்கு தேவையானது என்னென்னா, தாளிக்கிறதுக்கு வடவை எடுத்திருக்கேன், சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு புளி எடுத்திருக்கேன், அப்புறம் மலைப்பூண்டை வந்து ஒரு 3 பல் மலைப்பூண்டை வந்து பொடியாக கட் பண்ணியிருக்கேன். இதில் போடுறதுக்கு ஒரு 1/2 வெங்காயம், 1/2 தக்காளி எடுத்திருக்கேன். ஏன்னா இது ஒரு 4 பேர் அளவுக்கான குழம்பு இது. அப்புறம் இதில் போடுறதுக்கு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் வெந்தயம், அப்புறம் சீரகம் 1 ஸ்பூன், கொத்தமல்லி 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதே மாதிரி கடுகு 1 ஸ்பூன், உங்கள் காரத்துக்கு தேவையான குழம்பு பொடி எடுத்துக்கோங்க. நான் வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு பொடி எடுத்திருக்கேன். இதில் போடுறதுக்கு வெங்காயம், தக்காளி, நல்லெண்ணெயில் பண்ண போகிறேன், தேவையான உப்பு, கடைசியாக போடுறதுக்கு கருவேப்பிலை, கொத்தமல்லி. இப்போ குழம்பு எப்படி பண்ணுறதுங்கிறத ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு பேன் நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம வந்து குழம்புக்கு 4 ஸ்பூன் அளவுக்கு நம்ம நல்லெண்ணெயை விட்டுக்கலாம். எண்ணெய் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக விட்டால் தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த குழம்பு வந்து நீங்கள் வத்த குழம்பு வந்து இந்த புளிக்குழம்பு மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம இந்த புளியோதரை மிக்ஸ்லாம் வச்சுக்கிறீங்களா, அந்த மாதிரி எடுத்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த குழம்பு, உடம்புக்கும் நல்லது. எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம வந்து இந்த வடகத்தை போட்டுடலாம். அது சீக்கிரம் கருத்துடும், அதனால் வந்து கூடவே நம்ம வெங்காயத்தை கூட போட்டுடலாம். நல்லா வதங்கி உடனே பூண்டையும் சேர்த்து நல்லுடன் பூண்டு, நல்ல வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கின உடனே நம்ம வந்து இந்த தக்காளி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த தக்காளியை இதில் சேர்த்து வேண்டியதுதான். இங்கே நல்லா வதங்கின உடனே நம்ம வந்து தக்காளியை சேர்த்துக்கலாம். வதங்கட்டும், கொஞ்சமாக நம்ம வந்து உப்பு ஆட் பண்ணலாம். நல்லா வதங்கின உடனே இப்போ நம்ம மஞ்சத்தூள் வச்சுருக்கோம் இல்லையா, மஞ்சத்தூள் அப்புறம் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ நம்ம இது கொதிச்சுட்டு இருக்கும்போதே நம்ம இந்த கடுகுலாம் எடுத்து வச்சுருப்போம் இல்லையா, கடுகு, சீரகம், தனியாலாம் அதை வந்து நம்ம வறுத்து பவுடர் பண்ணிக்கலாம். கொதிக்கட்டும், குழம்பு ஒரு பக்கம் கொதிச்சுட்டு இருக்கு. இப்போ வந்து நம்ம எல்லாமே ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். கடு, வெந்தயம் சூடானவுடனே சீக்கிரம் பொரிஞ்சிடும். இது வெந்தயம் பொரிஞ்சிடுச்சு. அடுத்தது வந்து நம்ம மிக்சியில் போட்டுக்கலாம். அடுத்தது சீரகம், இதுவும் தப்பட்டு சீக்கிரம் வந்துடும். ரொம்ப கருத விடாதீங்க. கடுகு சும்மா பொரிஞ்ச உடனே எடுத்து போடலாம், மொத்தமாக வெளியே போயிடும். போயிடும். அடுத்தது வெந்தய, தனியா, கொத்தமல்லி, இதுவும் அதே மாதிரி வறுத்துட்டு நம்ம ஆறின உடனே மிக்சியில் அரைச்சிக்கலாம். அதுக்காடி குழம்பு கொதிக்கிறதுக்கும் இது மிக்சியில் அரைச்சி போடுறதுக்கும் கரெக்டாக இருக்கும். குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ இந்த புளி தண்ணியை இதில் விட்டுடலாம். விட்டுட்டு ஒரு கொதி வந்த உடனே நம்ம இந்த பவுடர் அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா, கடுகு, சீரகம், கொத்தமல்லிலாம் அது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட வேண்டியது. புளி தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ ஒரு கொதி கொதிச்சு வரட்டும், மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். இது நல்லா கொதிச்சிடுச்சு, வாசனை வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நம்ம வந்து இந்த அரைச்சி வச்ச பவுடர் இருக்கு இல்லையா, இந்த அரைச்சி வச்ச பவுடரில் வந்து கொஞ்சமாக தண்ணியை மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
ஏன்னா நீங்கள் அப்படியே போட்டிங்கன்னா கட்டி தட்டினால கொஞ்சமாக மிக்ஸ் இதில் தண்ணி மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து இதில் விட்டால் தான் நம்ம வந்து கட்டி இல்லாமல் இருக்கும். கடுகு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. உங்கள் வீடுங்களில் நீங்கள் எப்படி பண்ணுறீங்க அந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கொதி வந்துருச்சு, இப்போது தேவை காரம் உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்புறம் கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு இறக்கிட வேண்டியதுதான். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த குழம்பெல்லாம் வந்து தலைமுடி வளரும், பிபி கண்ட்ரோல் ஆகும், அப்புறம் வந்து நம்ம டயர்ட்னஸை போக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த உடம்புக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.